ஈகோ இந்தியா சனிக்கிழமை தோறும் இரவு 9:30 மணிக்கு. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகனுக்கு தொடர்புடைய இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். தருமபுரி, சென்னை உட்பட பல இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் இந்த சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். முன்னதாக எஸ்பி வேலுமணி, தங்கமணி, கே சி வீரமணி, எம் ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர் என பல்வேறு அதிமுக அமைச்சர்களின் வீடுகள் உள்ளிட்ட இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தினர். தற்போது உயர்கல்வித்துறை முன்னாள் அமைச்சரான கே பி அன்பழகனுக்கு தொடர்புடைய 57 இடங்களில் சோதனை நடைபெறுகிறது. சுப்பிரமணி, அன்பழகன் எங்கிருக்கிறார் என்பது குறித்து ஏதேனும் தகவல்கள் இருக்கிறதா? முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகனுக்கு தொடர்புடைய 57 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் என்பது சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட 100 லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸ் அதிகாரிகள் இந்த சோதனையை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சோதனையின் போது கே பி அன்பழகன் எங்கிருக்கிறார் என்ற விவரங்கள் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை. ஆனாலும் சோதனை என்பது நடந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவருக்கு சொந்தமான இடங்கள், அதே போல அவர் தேர்தல் படிவத்தின் போது அவர் தாக்கல் செய்திருந்த சொத்துக்களுடைய பட்டியல் விவரங்கள் அனைத்தையும் சேகரித்து இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கே பி அன்பழகன், அவருடைய மனைவி உட்பட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சோதனை என்பது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக லஞ்சத்துறை போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய வீடும் அதே போல தருமபுரியில் இருக்கக்கூடிய வீட்டிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் ஏற்கனவே இவர் மீது உயர்நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்திருப்பதாக லஞ்சத்துறை போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக ஏற்கனவே நீதிமன்றத்திலும் லஞ்சத்துறை போலீசார் தெரிவித்திருந்தார்கள். அதாவது 600 கோடி ரூபாய், அதாவது கே பி அன்பழகன் வருமானத்திற்கு அதிகமாக 600 கோடி ரூபாய் வரை சொத்துக்கள் சேர்த்த புகார் என்பது லஞ்சத்துறை போலீசாரிடம் அளிக்கப்பட்டிருந்தது. அந்த புகாருடைய நிலை என்ன என்பது ஏற்கனவே உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருந்தது. அதன் அடிப்படையில் உயர்நீதிமன்றத்திலே லஞ்சத்துறை போலீசார் தெரிவித்திருந்தார்கள், இந்த வழக்கின் முகாந்திரம் இருக்கிறது, வழக்கு பதிவு செய்வதற்கான நடைமுறைகள் நடந்து வருவதாக தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக இளஞ்சொழித்துறை போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்களிலும் கே பி அன்பழகன் அவருடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடைய பெயரில் சொத்துக்கள் வாங்கி குவித்திருப்பதும் விசாரணையில் தெரியவந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும் லஞ்சத்துறை போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது 57 இடங்களில் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சோதனை என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு இடங்களிலும் ஒரு டிஎஸ்பி தலைமையில் இந்த சோதனை என்பது நடந்து கொண்டிருக்கிறது. கைப்பற்றப்படக்கூடிய ஆவணங்கள் குறித்து அடுத்த கட்ட விசாரணை என்பது நடத்தப்படும். தற்போது சோதனை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகனுக்கு தொடர்புடைய இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் கே பி அன்பழகன். இவருக்கு தொடர்புடைய 57 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினரின் சோதனை நடைபெறுகிறது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த புகாரில் கே பி அன்பழகன் வீட்டில் சோதனை நடைபெற்று வருகிறது. ஈகோ இந்தியா சனிக்கிழமை தோறும் இரவு 9:30 மணிக்கு.